ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம தகவல் பார்க்குறோம்னா, ரைட் டு எடுகேஷன், அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் கீழே ஆன்லைனில் எப்படி அந்த எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, எந்தெந்த ஸ்கூல்லாம் இந்த ஆர்டிஇ கீழே வரும், அது எப்படி ஆன்லைனில் பார்க்குறது, இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை என்ன சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க, இது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடியர்கள், ஆர்டிஐ, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்குனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கும் இந்த PDF ஃபைலோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறை இது சம்மந்தமாக என்ன சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க, அதை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்க இருக்கிறோம். குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12(1) செய்யும்படி அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில், அதாவது எல்கேஜியில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில், குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்வையில் உள்ள அரசாணையில் விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வழிகாட்டுதலை பின்பற்றி 2013-14 முதல் இன்று 2023-24 வரை கல்வியாண்டு வரை மாணவர் சேர்க்கை செய்யப்பட்டு பயனடைந்துள்ளனர். சட்டத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் விதமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலவடைந்த பிரிவினரின் குழந்தைகள் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு பார்வை 5 கண்ட அரசாணையில் கூடுதல் வழிகாட்டுதலும் திருத்திய கால அட்டவணையும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆர்டிஎக்ட் 2009 பிரிவு 12(1)(c)-ன்படி 25% இடஒதுக்கீடு அடிப்படையாக மாணவர்கள் சேர்க்கை குறித்து வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மேற்கான் நடைமுறை April 2 தொடங்கி May 29 முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையில் கண்ட அரசாணையின்படி 2024-2025 கல்வியாண்டில், அதாவது நடப்பு கல்வியாண்டில், 25% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் சார்ந்து கீழே குறிப்பிட்டுள்ள அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. சட்டப்பிரிவு 12(1)(c)-ன் கீழ் சேர்க்கை வழங்க தமிழ்நாடு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை விதிகள் 2011 விதி 4(1)-ன்படி எல்கேஜி அல்லது முதல் வகுப்பிற்கு அருகாமை இடம் என்பது 1 கிலோமீட்டர் சுற்றுலாவாகும். அதாவது நீங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு. ஆர்டி ஆக்டின்படி 25% இடஒதுக்கீட்டிற்கான சேர்க்கைக்கு தகுதியான இடங்களின் எண்ணிக்கை 2023-24 கல்வியாண்டில் நுழைவு நிலை வகுப்பில் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு EMIS இணையதளத்தின்படி உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையில் 25% கணக்கிடப்பட்டு சம்பந்தப்பட்ட பள்ளியின் இஎம்ஐஎஸ் லாகில் 10/4/2024 அன்று வெளியிடப்படும். அதாவது லாஸ்ட் இயரில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்களோ அதில் 25% வந்து இந்த வருஷமும் இந்த ஆன்லைனில் அந்த இஎம்எஸ் போர்ட்டலில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார்ந்த பள்ளியின் முதல்வர் பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இடங்களை அன்றைய தினமே 12(1)(c)-ன்படி 25% தகுதியான இடங்களை பள்ளியின் தகவல் பலையில் பொதுமக்கள் அறியும் வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். 10/4/2024 அன்று பள்ளி வாரியான தகுதியான இடங்களின் எண்ணிக்கை இணையதளத்திலும் வெளியிடப்படும். TENEMIS.TNSchools.Government.in இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து எவ்வளோ அதில் சீட் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம், அதுவும் நம்ம பார்ப்போம் லேட்டர். சட்டப்பிரிவு 12(1)(c) கீழ் சேர்க்கைக்கு வரும் குழந்தைகளின் பெற்றோர்கள் RTE.TNSchools.Government.in என்ற இணையதளத்தில் 12/4/2024 முதல் 20/5/2024 வரை எங்கிருந்து வேண்டும்னாலும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். 22/4/2024 முதல் 25/5/2024 வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஆகிய வளமயம் ஆகிய அலுவலகங்களில் செயற்கைக்கான விண்ணப்பங்களை இணையவழியில் விண்ணப்பிக்க தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். மேற்கான் அலுவலகங்களில் இணைய வசதி, கணினி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய தேவையான ஸ்கேனர், கணினி இயக்குபர் ஆகியவற்றை 19/4/2024 அன்றே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் இல்லாமல் உங்களுடைய நேர்வையில் உள்ள வட்டார கல்வி அலுவலர் ஆஃபீஸுன்னா மாவட்ட கல்வி ஆஃபீஸ்லையும் அங்கேயும் போய் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் சார்ந்த பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு, அரசாணை எண் நிலை 60 பள்ளி கல்வித்துறையினால் படி ஒப்புகை சீட்டில் உள்ள தவறாது வழங்கப்பட வேண்டும்.
இவ்விண்ணப்பங்களை பள்ளியிலே இணையவழியில் பதிவேற்றம் செய்யலாம் அல்லது அருகில் உள்ள மாவட்ட முதன்மை. இது நீங்கள் நியர்பையில் இருக்கிற ஸ்கூல்லையும் ஆன்லைன் மூலமாக ஆர்டிகளாக அப்ளை பண்ணிக்கலாங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒப்புதல் சீட்டு அவங்க வழங்கணும். மாணவர்கள் சேர்க்கை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே செஞ்சடைக்கும் வகையில் அனைத்து சிறுபான்மையினர் தனியார் சுயநிதி பள்ளிகளில் பள்ளியின் பிரதான நுழைவு வாயிலில் பொதுமக்களுக்கு நன்கு தெரியும் வகையில் பள்ளி பெயர் பலகைக்கு அருகிலும் பொதுமக்கள் பெரும்பாலும் கூடும் இடங்களிலும் 6-10 அடி அளவில் கடந்த ஆண்டுகளில் வைக்கப்பட்டது போல அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய அறிவிப்பு பலகை ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து வைக்கணும். ஆர்டிங்கில் அந்த ஸ்கூலில் வந்து இங்கே மாணவர்களை சேர்க்கலாம்னு சொல்லி அங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கணும். ஆர்டி 25% மாணவர்கள் சேர்க்கை செய்யப்படும் பள்ளிகள் முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண வசூல் ஒழுங்குமுறை சட்டம் 2009 தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவால் நிர்ணயிக்கப்படும் கட்டணத்தை இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 நடைமுறைகள் சார்ந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பார்வை 2 காணும் அரசன்படி மாவட்ட தொடர்பு அலுவலர் என்பதால் மேற்காணும் மேற்படி அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து செவ்வனை செய்து முடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவேற்றம் செய்த சேர்க்கைக்கான விண்ணப்பங்களில் கீழ்காணும் சான்றிதழ்களை ஆய்வு செய்யும் அலுவலர்கள் தவறு ஏதுமின்றி கவனமுடன் செயல்பட வேண்டும். அதாவது பெர்த் சர்டிஃபிகேட், பதிவேற்றம் செய்யப்பட்ட குழந்தையின் பிறப்பு சான்றிதழை ஆய்வு செய்து பார்வை 3 உள்ள அரசன்படி கீழ்காணும் சான்றிதழ்களில் மேலும் ஒரு சான்று பதிவேற்றம் செய்வது உறுதி செய்ய வேண்டும். அதாவது பெர்த் சர்டிஃபிகேட்ங்கிற இடத்துல இந்தந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக எல்கேஜி வகுப்புக்கு நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய குழந்தை வந்து 1/8/2020 31/7/2021 பிறந்திருக்கணும். 1ஆம் வகுப்புக்கு சேர்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய குழந்தை 1/8/2018 31/7/2019 பிறந்திருக்க வேண்டும். ஓகே, இப்போ அடுத்தது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் யார் யார் அப்ரூவ் பண்ணுவாங்க அதுவும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. வாய்ப்பு மறுக்கப்பட்ட இதில் வந்து மூணு விதமான கேட்டகரியில் வந்து நீங்கள் இது அப்ளை பண்ணலாம். அதில் வந்து கேட்டகரி வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்றுனா அந்த அது வழியாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த சாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த யார்கிட்ட வாங்கணும் பிசி சர்டிஃபிகேட் இந்த மிஸ் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் இந்த சர்டிஃபிகேட்லாம் டெபுட்டி தாசில்தார் அதை வருவாய்த்துறையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இசேவை மூலமாக அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட் பெற்றிருக்கணும். அடுத்ததாக இதில் வந்து இன்னும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று அது வந்து ஆதரவற்றோர் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அவங்ககிட்ட வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை பெற்றிருக்கணும். அது போக அதிலே நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க 3ஆம் பாலினத்தவர் துப்புரவு தொழிலாளர் குழந்தை நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதுக்கு யார் யார்கிட்ட வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறதும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று அதாவது வருமான சர்டிஃபிகேட் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக வாங்கியிருக்கணும். இருப்பிட சான்று வந்து இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும். ஃபேமிலி கார்டு அதாவது ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக் டெலிஃபோன் பில் பேன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவை. அதுபோக சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இஷ்யூட் பை விஏஓ ஐடி கார்டு இஷ்யூட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இந்த இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இருப்பிட சான்றுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். மேலும் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் குழந்தையின் பெற்றோர் விதிப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட கல்வி அலுவலருக்கு தனியார் பள்ளிகள் வழங்கப்பட்டுள்ள யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி இஎம்எஸ் வெப்சைட்டில் விண்ணப்பத்தாரரால் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி சரிபார்க்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் மெனு அதில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அதை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி. அதாவது 2024 கல்வியாண்டில் 25% ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை தொடர்பாக கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திலிருந்து பள்ளி அமைவிடம் 1 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலனைக்கு எடுக்க வேண்டும். இணையதளம் மூலமாக இணைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் 25/2024 முதல் 25 மாலை 5 மணி வரை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்குள் கூர்ந்தாய்வு செய்ய வேண்டும். தகுதியான விண்ணப்பங்கள் தகுதியிட்ட விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட அதற்கான காரணங்கள் விடுபட்ட ஆவணங்கள் கொண்டு விண்ணப்பங்களை ஆகியவற்றை கூர்ந்தாய்வு செய்து மேற்காண் பணியினை 25/5/2024 மாலை 5 மணிக்குள் முடிக்க வேண்டும். ஆவணங்கள் விடுபட்ட விண்ணப்பதாரர்கள் 27/5/2024 மாலை 5 மணிக்குள் விடுபட்ட ஆவணங்களை மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது தனியார் பள்ளிகள் அவங்கள்ட்ட வந்து நேரில் ஒப்படைக்கணும். மாவட்ட கல்வி அலுவலர் வந்து மாவட்ட அவங்க வந்து ஒப்படைக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து மேற்காண் விண்ணப்பங்களை மீண்டும் தகுதியானது தகுதியற்றது என்பதை உறுதி செய்து
தகுதியற்ற காரணத்தை இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் தங்களது மாவட்டத்தில் விண்ணப்பித்த குழந்தைகளின் விவரப்பட்டியலை 27/5/2024 மாலை 5 மணிக்கு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தகுதியான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அப்பள்ளியில் 25% ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் கூடுதலாக இருந்தால் குழுக்கள் முறையில் 28/5/2024 அன்று சேர்க்கைக்கான மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும். குறைவாக இருந்தால் தகுதியான அனைத்து விண்ணப்பங்களும் சேர்க்கை வழங்க வேண்டும். வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஆதரவற்றோர், HIV-ஆல் பாதிக்கப்பட்டவர், 3-ஆம் பாலினத்தவர், துப்புரவு தொழிலாளர் குழந்தை, மாற்றுத்திறனாளிகள் போன்றவரிடமிருந்து பெறப்பட்ட தகுதியான விண்ணப்பங்களுக்கு குழுக்கள் நடத்துவதற்கு முன்னரே சேர்க்கை வழங்கிட வேண்டும். இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம்தான் அடுத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் சார்பாக பெற்றோரிடமிருந்து கோரிக்கை எதுவும் பெறப்பட்டு சேர்க்கைக்கு தகுதி பெறின் குழுக்கள் நடைபெறும் நாளுக்கு முன்னர் அதன் மீது விசாரணை செய்து தேவையான ஆவணங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டால் குழுக்களில் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்கள் மாவட்டத்தில் 25% ஒதுக்கீட்டின் கீழ் குழுக்கள் முறையில் சேர்க்கை நடைபெறவுள்ள பள்ளிகளை தெரிவு செய்து ஒவ்வொரு பள்ளிக்கும் வட்டார கல்வி அலுவலர், வட்டார வளமைய ஆசிரியர், பயிற்றுநர் அல்லது முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்களால் நியமிக்கப்படும் துறை பிரதிநிதி முன்னிலையில் குழுக்கள் நடைபெறுவதற்கு தக்க ஏற்பாடுகளை முதன்மை கல்வி அலுவலர் நடைமுறை செய்ய வேண்டும். மேலும் அதிக அளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கும் பள்ளிகளில் மாவட்ட கல்வி அலுவலர் அவருடைய பிரதிநிதி அல்லது வருவாய்த்துறை அலுவலர்கள் முன்னிலையில் குழுக்கள் நடத்திட தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பார்வை 5-இல் உள்ள அரசின்படி 28/5/2024 அன்று சேர்க்கைக்கான குழுக்கள் முடிந்த பிறகு அன்றைய தினமே பள்ளிக்கு தகுதியுள்ள ஒரு பிரிவுக்கு 5 மாணவர்கள் என்ற விதத்தில் காத்திருப்பு பட்டியலுக்கான மாணவர்களையும் வரிசையை நின்று குழுக்களில் தேர்ந்தெடுக்க வேண்டும். குழுக்களின் மீது ஏதேனும் அசாதாரண சூழல் ஏற்படின் ஆய்வு அலுவலர்களை கொண்டு உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும். சேர்க்கைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் விவரம் மற்றும் காத்திருப்பு பட்டியலின் மாணவர்களின் விவரத்தை 29/5/2024 அன்று மாலை 5 மணிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் பெற்றோர்களின் கைபேசி எண்ணிற்கு இதற்கான குறுந்தகவல் அனுப்பப்படும். மேற்காணும் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன டேட்டு, முதல்ல எந்த டேட்டில் இனிஷியேட் பண்ணுறாங்க, எந்த டேட் டு எந்த டேட் நம்ம அப்ளை பண்ணணும், என்றைக்கு அந்த குழுக்கள் நடக்கும், என்றைக்கு ஆன்லைனில் அந்த லிஸ்ட்டு பாப்அப் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பார்க்கறோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ஸ்கூல் லிஸ்ட் மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுடைய ஸ்கூல் பேர் என்னங்கிறத நீங்கள் ஒர 2 கேரக்டரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதாக வந்துடும். ஒரு 3 அந்த சேம் கேரக்டராக இருந்தால் இன்னும் கூட 2 கேரக்டர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்கூல் பேரில் நியர்பையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பேரில் ஒரே ஸ்கூல் தான் இருக்குன்னா கரெக்டாக அந்த ஸ்பெல் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூல் நேம் வந்துடும். அது என்ன டைப், கோ எடட் ஸ்கூலு, எந்த கிளாஸ்லேருந்து உள்ளே போகலாம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அகைன் ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இதிலே உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, அது யார்கிட்ட வாங்கினாங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் என்ன சைஸில் இருக்கணும், என்ன டைப்பில் இருக்கணும், எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க இதில். அது யார் யார்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம் அது எல்லாமே இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அகைன் ஹோம் பேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அது கிளிக் பண்ணிவிடுங்க. இதிலே இன்னொரு டீட்டெயிலும் இருக்குது, உங்களுக்கு இதுக்கு தேவையான எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிக்கான மாடல் PDF-ம் இவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் பர்சனல் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் எடுத்தால உங்களுடைய குழந்தையினுடைய பெயர், அவங்களுடைய பாலினம், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கான பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, உங்களுடைய மதம், உங்களுடைய கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்பு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இவ்வளோத்தையும் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆயிரும். ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் அதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து அதை அகைன் லாகின் பண்ணி மீதமுள்ள டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் குறிப்பிட்டிருக்காங்க தெளிவாக உங்கள் குழந்தையுடைய பிறப்பு தேதி, எதுக்குள்ளே இருந்தால் எந்த வகுப்பு, எதுக்குள்ளே இருந்தால் எந்த வகுப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறது இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி இதில் வந்து நான் இப்போ ஃபுல்லாக ஃபேக்காக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஃபேக்காக காமிக்க விரும்பலை. ஆனால் இதுக்கான இந்த PDF ஃபைல் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபில் பண்ணணும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஃபர்ஸ்ட் பேஜில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு சொன்னேன். அந்த டீட்டெயில் வந்து உங்கள் ஃபோனுக்கு SMS-ஆகவும் வந்துடும், உங்களுடைய விண்ணப்ப எண் எது, உங்களுடைய பாஸ்வேர்டு என்னங்கிறதும் வந்துடும்.
அடுத்தது உங்கள் பேரண்ட் அந்த பர்சனல் டீட்டெயில் முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட் டீட்டெயில், அதனுடைய உங்களுடைய தந்தையினுடைய பெயர், தந்தையினுடைய தொழில், அவங்களுடைய வருமானம், நீங்கள் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னா நீங்கள் அதில் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அதில் குறிப்பிடணும். மூணாவது வந்து அட்ரஸ் டீட்டெயிலில் ஃபில் பண்ணணும். உங்களுடைய அக்யூரேட் லொக்கேஷனை கரெக்டாக நீங்கள் கூகுள் மேப்பில் கரெக்டாக செலக்ட் பண்ணி உங்களுடைய பின்கோடை போட்டு கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபேக்காக தான் போட்டு அவங்க பிடிச்சாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லொக்கேஷனை கரெக்டாக கொடுங்க, அக்யூரேட்டாக கரெக்டாக பார்த்து கொடுங்க. 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் இருக்குதான்னு நீங்கள் ஏற்கனவே வெரிஃபை பண்ணிவிடுங்க. கூகுள் மேப்லேருந்து உங்கள் வீட்டிலேருந்து அந்த லொக்கேஷன் போட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அந்த கிளிக்கர் மேப் கீழே இருக்கும், அதை கொடுத்து கரெக்டாக உங்களுக்கான லொக்கேஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அப்போ உங்களுடைய அட்ரஸ் வந்து அதில் அப்படியே அவங்க பார்ப்பாகும், அந்த அட்ரஸ் கரெக்டாங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுங்க. தப்பாக இருந்தால் சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்து அகெயின் கூகுள் மேப்பில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதை அப்டேட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்னா குழந்தையினுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்டோடய ஆதார் கார்டு, பேரண்ட் ஐடி ப்ரூஃப், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். அப்புறம் அதெல்லாம் சேவ் பண்ணக்கப்புறம் ஸ்கூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த லொக்கேஷன் உங்கள் வீட்டு லொக்கேஷன் கொடுத்துருக்கனால அதுக்கு நியர்பில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃபுல்லாக காமிக்கும். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான 2 ஸ்கூல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிவிடுங்க. எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை ரைட் சைடில் மூவ் பண்ணிவிடுங்க. சேவ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த விண்ணப்பத்தில் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சரிதான் சொல்லி நீங்கள் அக்ரி பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கிறத அவங்க இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ எந்த ஒரு தவறான தகவல்களையும் கொடுக்காமல் கரெக்டான டீட்டெயிலை கரெக்டாக நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப நீங்கள் அடுத்தது மாவட்ட கல்வி விளையாட்டு போனோம், அது இழுத்துட்ருக்கோம் டைம், அதுக்குள்ளே குழுக்கள் ஏதாவது முடிஞ்சுன்னா அப்புறம் அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்த அந்த யூஸ் நீங்கள் ட்ரை பண்ணது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அக்யூரேட்டான கரெக்டான உண்மையான உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி இதை அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவும் இல்லை வரணுங்கிறத உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இல்லை நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக எல்லாம் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சேவ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையை சேவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். பரவாயில்ல, எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கூட சப்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக அதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் கூட உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க, நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க சீக்கிரமாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ்லாம் மாறும். நீங்கள் சப்மிட் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து இந்த வெப்சைட்லேருந்து அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.